டிவிஎஸோட ஃபியரோ 125 அப்படிங்கிற இந்த ஒரு ரெட்ரோ கிளாசிக் மாடல் பைக் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 யாருக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியரோ 125 பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh ருபீஸில் லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க இந்த ஃபியரோ 125 அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டிவிஎஸில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுல ரொம்பவே முக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பைக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியரோ 125 அப்படிங்கிற ஃபியரோ மாடல் பைக் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஃபியரோ 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவிஎஸோட ரைடர் 125 ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ரைடர் 125 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நல்ல கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய அதே சமயம் டீசென்டான இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக். ஸோ இந்த ஃபியரோ 125 பார்த்தீங்க அப்படின்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 12 ஹார்ஸ் பவரும் 11.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. ஃப்ளாட்டான சீட் இருக்க போகுது. சர்க்குலரான எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 17-inch அலாய் வீல்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுக்க போகிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக சைட்ஸில் இங்கே எக்ஸாஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அண்ட் தென் இந்த ஃபியரோ 125 பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 ரைவலுங்கும் போது நமக்கு ப்ரைஸுமே அண்டர் 1 lakh மேபி 98,000 இல்லை 95,000 கூட லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், அதே சமயம் அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எர்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே சூப்பராக இந்த கண்டிப்பாக ஃபியரோ 125 இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட மைலேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 50-55 கிலோமீட்டர் லிட்டர் மைலேஜ் வந்து இந்த ஃபியரோ 125 வந்து கொடுக்க போகுது. லேட்டஸ்ட் டிசைன், நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், ஓரளவுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் 1 lakh எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு 125cc கம்யூட்டர் பைக்கை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிறத டிவிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த பைக்கோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண ஸ்கிராம்லர் பைக், அதாவது பாத்தீங்கன்னா ரோனின் 225 ஓட ஒரு சின்ன ஒரு வெர்ஷனா கூட இந்த ஃபியரோ 125 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வேரியன்ட் தான் கொடுக்க போறாங்க. மேபி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கு. நல்ல அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், அதே சமயம் நல்ல சீட் வந்து கொடுக்க போறாங்க. ஃபிளாட்டான டக் அண்ட் ரோல் சீட் வந்து இருக்க போகுது. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸா இருக்கட்டும், அதே சமயம் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த பைக் வந்து பில்டு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் டிவிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ரைஸ் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸாக இருக்கும், ரீசனபிளான ப்ரைஸாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டான பைக் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதில் இந்த பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டான ப்ரைஸுக்கு கரெக்டான ஒரு பைக் வந்து அப்கமிங் டிவிஎஸ் ஃபியரோ 125 அப்படிங்கிற நேமில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹவ் அ குட் டே.